புத்தி மனம் இவைகள் முழுவதும் இப்பொழுது ஆணவ மாயை கர்மபலம் செய்பவர்களாக நாம் இருக்கின்றோம். அனுபவிப்பவர்களாக ஒவ்வொரு கணமும் இருக்கு. குழந்தைக்கு அதை போடலாமா, அந்த பெஞ்சில் ஏறி குதிக்கலாமா, இந்த டியூப்லைட் சுவிட்சை போட்டு போகலாமா, அதுக்கு ஹைட்டுக்கு எட்டினதுக்கு எல்லாம் என்னெல்லாம் ஃபுல்லா பண்ணணும், அதை போல இந்த புத்தியில வச்சிருக்கு. புரியுதா? வளர்ந்தவங்க கிட்ட எங்க இருக்கு? புத்திக்குள்ள இருக்கு. அப்படி பாக்குற வரைக்கும் அந்த நிலமெல்லாம் என்னோடதா இருக்காதா? கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம கம்பாரிசன். புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சுன்னு வாங்க, அதே மாதிரி புலி மாதிரி இருக்கணும்ன்ட்டு முதுகுல அந்த மாதிரி கோடு பெருசா வரணும்ட்டு அந்த கதையா. இங்க வந்து அகந்தைக்கு எதுவுமே கிடையாது, தரதுமே கிடையாது, எல்லாம் பூரா பழைய வாசனைகள் இங்கிருந்து எடுக்கப்பட்டவைகள்லாம். இந்த கம்பாரிசன் எங்கிருந்து வந்தது? முதல் நாள் வரைக்கும் பண்றோம், தூங்க மாத்திரம் போறோம், அவ்வளவுதான். இந்த உடம்புக்கு புதுசுங்க, அதுவும் 3 வயசு கழிச்சு வரப்போகுது. எல்லாம் ஆக்கிரமிக்க போகுது, எல்லாம் ஆக்கிரமிக்க போகுது. எங்கேயோ வரல, நம்ம வாசனைகள் உள்ளேந்தே வருது, செடி உள்ளேந்தே வருது, விதைக்குள்ளேந்து மரம் வருது. விதைய உடச்சி இல்லாம பண்ணிட்டு மரமா நிக்குது, நிறைய விதைகளை வச்சுக்கிட்டு நிக்குது, நிறைய கனிகளை வச்சு. ஆயிரங்காலத்து பயிர்னு வாங்க, ஒரு ஒரு விதை, ஒரு மாங்கொட்டை ஆயிரங்காலத்து பயிர். ஏன்னா முன்னாடியும் பாஸ்ட், இன்ஃபினிட் பாஸ்ட். இந்த கொட்டை விளைஞ்சதுன்னா இன்ஃபினிட் ஃபியூச்சர் ட்ரீஸ், மேங்கோ ட்ரீஸ். சோ இப்படி போயிட்டு இருக்கு. இது எல்லாமுமே மலங்கள் காட்சி கொடுத்து மயக்குது இல்ல. மாம்பழத்துக்கு அடிமையானவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏப்ரல் மாசம் வந்துடுச்சுன்னா போருமே. சோ இத போல எல்லா விதத்திலையும் இந்த கான்சியஸ்னஸ்ல ஆல்ரெடி அதுக்கு உண்டான. எப்படி குடிகாரனுக்கு முதல் தடவை குடிக்கும் போதுதான் அவன் இன்னும் குடிக்க பழகமா இப்பதான் தெரிஞ்சவன் மாதிரி ஆரம்பிப்பான். ஆனா போன ஜென்மங்கள் வரைக்கும் பெரிய மொடா குடியனா இருந்திருப்பான். புரியுதுங்களா? அவ்வளோ சாங்டிட்டி இருக்கிற ஃபேமிலியில பிறந்திருப்பான். அவனை கம்பல் பண்ணி தான் முதல் நாள் குடிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் மீதி எல்லாரும் வந்துருவாங்க, இவன் மாத்திரம் வரமாட்டான், மொத்த குடும்பத்தையும் வெளில கொண்டு வந்து நிறுத்திடுவான் இல்லையா? சோ எங்க எப்படி வாசனை இருக்கும்ன்றது தெரியாது. எல்லாமே மலங்கள், தோற்றத்துக்கு வந்திருப்பது எல்லாம் வந்து அசுத்தங்கள். துப்புரவாக தெளிந்ததாக தூயதாக இருக்கும் ஒரு நிலை எங்கன்னா நேரம் ஆழ்ந்தவருக்கும் அதை சொல்வார் இல்லை. இங்க ஒரு இடத்தை சுட்டி காமிச்சு நீயும் அங்க இருந்த, அது உன்னுடைய சுரூபமே அதுதான், உண்மையான உன்னுடைய அபோர்டு அதுதான், அவனுடைய வாசஸ்தலம் அதுதான் அப்படின்னு சொல்லுவார் இல்லை. சசலம் என்ன பண்ணுது? சதா வந்து உள்ள சுத்திகரிக்கு, வெயிட்லெஸ் ஆவீங்க. 5 கோஷங்கள் புரியுதுங்களா? ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். 5 கோஷங்கள், 3 சரீரங்கள், அறியாமைக்கு அறியாமை உடல், காரண உடல், அதுக்கப்புறம் விஞ்ஞானமா இருக்கிற புத்தி, மனம், பிராணம், 3த்துக்கும் சூக்கும சரீரம், சூக்கும உடல், ஸ்தூல உடல். இது இந்த 3 உடல்களும் என்னன்றத வந்து அப்பத்திக்கப்போ சசங்கம் தெளிவு கொடுத்தது. என்ன ஜீவன் பொய்யன்றதுதான் தெளிவு, ஜீவனை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இல்லை. ஆனா உலகம் இன்னைக்கு ஆன்மீகம் என்ன நடத்துது? அவனுக்கு கான்கிரீட்டா என்னமோ அவனை லயப்படுத்துது. லயப்படுத்தி உனக்கு ஒரு வழி இருக்கு, இங்க நீ இப்படி ட்ரெயின் பண்ணிக்கலாம், அவனை நீ இப்படி ட்ரெயின் பண்ண. ட்ரெயின் யாருக்கு நடக்குது அங்க ட்ரெயினிங்? அதனுடைய விஞ்ஞானமே தெரியல. அந்த குருவே வேற இந்த மரம் போல தூங்குறாருன்னு தெரியல. அந்த தூக்கத்துல இருந்து வந்துட்டு அதை பத்தி என்ன உணர்ந்தாருன்னு தெரியல. இங்க இருக்கிற குருக்கள் கரெக்டா நிர்மலமா இருந்த இடத்த ஒரே ஒரு அபோர்டு அங்க சுட்டி காமிச்சா போறோம், அவ்வளவுதான். உணர்ந்தவர் பண்ண வேண்டியது உங்களை உள்ள தள்ள வேண்டியதுதான். நீங்க ஆல்ரெடி அந்த பொருள் தான், கடவுளாவே இருந்துகிட்டு இருந்தவங்க கடவுளை மறந்துட்டீங்க, அவ்வளவுதான். உள்கடந்த அந்த இறைத்தன்மையை மறந்து விட்டீர்கள். அதை சுட்டி காட்டி சுட்டி காட்டி வீக்கா இருக்கிறவனுக்கு ஓயாத சச்சங்கம், நல்ல சத்துவமா இருக்கும் ஒரு உபதேசம் போறோம். 3 தர அதிகாரிகள் இருக்காங்க, தீவிர பக்குவிகள், மத்தியம பக்குவிகள், மந்த தர பக்குவிகள் அப்படின்னு இருக்காங்க. இந்த மந்த தரமா இருக்கிறவன் ஓயாம சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கணும், ஓயாம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ளுக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் செய்வது வந்து சத்சங்கமும் குரு சந்நிதி. அது வந்து உள்ளத்தை தெளிவிக்கிறது. ஆல்ரெடி தெளிந்த உள்ளமே ஆன்ம சந்நிதி, அது ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கும். சரியா?